அவனியாபுரம் பாலமேடு அலங்கநல்லூர்ல தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. அது வந்து நிப்பாட்டாமல் தொடர்ந்து நடக்கணும், இன்று உடனடியாக நடக்கணும்னு தான் ஒட்டுமொத்த தமிழகரனுடைய கோரிக்கை. அடிப்படையில் அரசு வந்து உடனடியாக நடக்கணும்னு நோக்கத்தோடு தான் இன்று கொண்டு வரப்பட்டுள்ளது. அதனால் இது வந்து இன்று மட்டுமே யாரும் நினைக்க வேண்டாம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், அவர் நீங்க டிவியில பாத்திருப்பீங்க, அது வந்து நம்ம அரசு வந்து எவ்வாறு இது பர்மனன்ட் பண்ண போறோம் அதை கிளியரா சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா தம்பி, நம்மளுடைய ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் பொதுமக்கள் அனைவரும் நம்ம அலங்கநல்லூர் மதுரை மாவட்டத்துல ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு கோரிக்கை, ஒட்டுமொத்த தமிழகத்துல அலங்கநல்லூர்ல ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு கேட்டார். அதன் அடிப்படையில இப்ப நம்ம நடத்த போறோம். தற்போது பணிகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். நம்மளுடைய தமிழக அரசுடைய சிறப்பான ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு தான் மக்களுடைய கோரிக்கை. அதன் அடிப்படையில ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக उसे जल्लिकट அதுக்கு தடுத்து நிறுத்தணும்னது கரெக்ட் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கோரிக்கை நடக்கும்போது அரசு நடக்கணும்னு நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறார்கள். இந்த ஊர் மக்களும் நடத்தணும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறார்கள். இந்த ஊரினுடைய ஜல்லிக்கட்டு நிர்வாக குழு உறுப்பினர்களும் அதே சொல்லிட்டே இருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் அவருடைய என்ன உணர்வுன்னு நம்ம எக்ஸாமின் பண்ணிட்டு ஃபர்தரா ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அவனியாபுரம் பாலமேடு அலங்கநல்லூர் வழக்கமா அந்த மூணு தான் நடக்கும். அந்த மூணு வந்து நோட்டிஃபை பண்ணி நடத்திட்டே இருக்கும். எந்த ஊர்ல இருந்தாலும் நடத்துக்கலாம். அந்த எந்தெந்த ஊர்ல நடத்த விரும்புறாரோ அந்த ஊர் நிர்வாக குழு வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு மனு கொடுத்துட்டாருன்னா அரசு வந்து அதை கன்சிடர் பண்ணிட்டு நோட்டிஃபை பண்ணி எந்த ஊர்ல வேணாலும் நடத்துக்கலாம், தொடர்ந்து நடத்திட்டே இருக்கலாம். அதுல ஒண்ணு